இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வந்து பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்னதாக அழகாக ஃப்ளவர் வாஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வேஸ்ட்டாகி நம்ம தூக்கி போடக்கூடிய ஒயர் வச்சு அழகாக இது மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளவர் வாஷுங்க. ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒயர் எடுத்துருக்குறேங்க. நம்ம ஏற்கனவே வேறு கிராஃப்ட்டு கூடையெல்லாம் போட்டது போக மீதியாக இருக்குமில்லைங்க, அதில் வந்துட்டு ஒரு 2.5 அடி அளவில் இருக்கிற மாதிரி ஒயர் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் அதை காட்டில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 அடி கூட எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க. அது போக நான் ஒரு பேங்கிள் எடுத்துருக்குறேங்க. இந்த டியூப் எடுத்துக்கோங்க, டியூப் எங்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து ஸ்ட்ரா எடுத்துருக்குறேங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ரா நம்ம ஏற்கனவே போன கிராஃப்ட்லேயே யூஸ் பண்ணமில்லைங்க, அதே ஸ்ட்ரா தாங்க இது. இந்த ஸ்ட்ராவில் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. நான் இது வந்து மொதல் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்ததுங்க அந்த ஸ்ட்ராங்க. நீங்கள் டியூப் யூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பீட்ஸ் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ ஒயர் எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே வாத்தெல்லாம் செஞ்சோமில்லைங்க, அதே மாதிரியே தாங்க. வாத்து மயில் போட்டோமில்லைங்க, அதுக்கு போட்ட மாதிரியே இந்த 4 ஒயர் மட்டும் நம்ம இப்படி உள்ளே சொறி எடுத்துக்கிறோங்க. இது தெரியுமில்லைங்க உங்களுக்கு, இப்படி ரெண்டாக மடிச்சிட்டுங்க, பார்த்துக்குங்க. இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து உள் சைடு இப்படி வச்சுக்கிறேங்க. உள் சைடு வச்சுட்டு இப்படி வெளியே எடுத்துடுறேங்க, அவ்வளோதாங்க. இது ஏற்கனவே நம்ம போட்டது தாங்க, உங்களுக்கு தெரியும். தெரியாத புது சகோதரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, புது சகோதர சகோதரிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இது மாதிரி இந்த ஃபோல்டு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரியே திருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி உள்ளே போட்டுக்குங்க, போட்டு எடுத்துங்க. நான் இன்னொரு ஒயரும் இதே மாதிரி போட்டு காட்டுறேன் பார்த்துருங்க. இது மாதிரி 4 ஒயர் மட்டும் நம்ம போட்டுக்கிறோங்க. திரும்பி வருது பாருங்க, இதை கரெக்ட் பண்ணிக்குவோம். இப்படி இது மாதிரி 4 ஒயரையும் போட்டுக்கலாங்க. இது மாதிரி 4 ஒயர் 4 சைடு போட்டுங்க. அடுத்தது நம்ம இந்த டியூப் வெட்டி வச்சுருக்கோம்லங்க, இது உங்கள் விருப்பம் போல் என்ன கலரில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போட்டுங்க, டியூப்பு பாருங்கள். இந்த சைடு ஒரு டியூப்பு, ஒயர் பாருங்கள் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்கள். இந்த சைடு வரக்கூடிய ஒயர் இதுக்கும், அடுத்தது இதே மாதிரி இந்த சைடு வரக்கூடிய ஒயர் ரெண்டாக பிரிச்சுக்கிறோங்க. இப்படி பார்த்துக்குங்க, ரொம்ப லென்த்தாக லாங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 4 ஒயர் தான் நம்ம போட்டிருக்குறோங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன பேங்கில் இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஒரு 3 வயசு 5 வயசு குழந்தைக்கு போடுற மாதிரி பேண்டு இந்த பேங்கிள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய பேங்கில் இருக்குது, எங்கிட்ட சின்ன பேங்கிள் இப்போ இல்லைங்க. அதனால் இருக்கிறத வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் போடையில் இன்னும் கொஞ்சம் சின்ன பேங்கிள் போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள் இது மாதிரி ரெண்டு டியூப்பு சொருகிட்டோம். இது ரெண்டையும் சேர்த்து இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுடுறேங்க. இல்லை நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போடுற மாதிரி இருந்தாலும் போடலாங்க, நம்மளுடைய விருப்பம் தாங்க. பாருங்கள் இது மாதிரி ஒரு நாட் போட்டு அதே மாதிரி அடுத்தது இங்கே ஒரு டியூப் சொருகி இதையும் போட்டுருவோங்க. இது மாதிரி இருக்கிற எல்லா மொத்தம் 8 டியூப் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்லங்க. இன்னொரு 3 நாட் வரும், இங்கே ஒரு நாட் போட்டுங்க. இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டு, இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டு, அதே மாதிரி மொத்தம் 4 நாட் இதே மாதிரி வருங்க. இன்னொரு 3 நாட் போட்டு காட்டுறேங்க இதே மாதிரி. இப்போ பாருங்கள் நம்ம 4 நாட் போட்டு முடிச்சிட்டோம்லங்க. இதே மாதிரி 4 நாட் போட்டுங்க. இனி வர்றது பாருங்கள், எல்லாமே இன்ட்டாக வருது பாருங்கள். நம்ம கிராஸ் நாட்டில் இனி அப்படியே போட்டுடலாங்க. நம்ம சாதாரணமாக மற்ற இந்த நாய்க்குட்டி ஒட்டகமெல்லாம் பொடையில் கால் போடுவோம்லங்க, அதே மாதிரி வந்துடுங்க. இது இதே மாதிரி இன்ட்டாக வரக்கூடியது அப்படியே ஒரு 4 நாட் போட்டுடலாங்க. பாருங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போயிருக்கு பாருங்கள். இது அப்படியே 4 சம இடைவெளியில் வர மாதிரி அப்படியே நம்ம தேவையான மாதிரி இழுத்து விட்டுக்கலாங்க. இது மாதிரி சம இடைவெளியில் வர மாதிரி திருப்பி விட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுடலாங்க.
நம்ம எவ்வளோ ஹைட் தேவையோ தேவையான ஹைட் போட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட பிட் ஒயர் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்துங்க. இதுக்குன்ட்டு தனியாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்க. பெரிய ஒயரை இருக்கிற ஒயர் வச்சு அப்படியே போடுவோங்க. வேஸ்டர்ன் ஒயரை தூக்கி போடாமல் அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாங்க. ஒரு சின்ன கிராஃப்ட்டு நான் ஒரு சின்ன யோசனை தான் சொல்கிறேங்க. இதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் போடுங்க. சும்மா எனக்கு தோன்றதை நான் சொல்லித்தரேங்க, அவ்வளோதாங்க. இப்படி பண்ணால் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை காட்டிலும் பெட்டராக பண்ணலாங்க. இன்னுமே இப்போ பாருங்கள், ஒரு வருஷம் போட்டு முடிச்சுட்டோம் பாருங்கள். இது மாதிரி இன்னொரு ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாங்க. நம்ம விருப்பம் போல் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு அஞ்சு வருஷம் அல்லது ஆறு வருஷம் போட்டுக்கலாங்க. நான் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வருஷம் வரைக்கும் போட்டிருக்குறேங்க. இப்போ நம்ம போட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இங்கே ஒரு ரெண்டு நாட் போட்டு மேலே நம்ம மூளை திருப்பறக்கு போடுவோம் இல்லைங்க, அது மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம விருப்பந்தாங்க. இப்படி போடுறதுனா நம்ம எக்ஸ்ட்ரா எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கலாங்க. அது மாதிரி நம்ம விருப்பம் போல் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த சைடு ஒரு நாட்டு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு நாட்டு அப்படி போட்டுக்கலாங்க. இல்லை இதோட ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நம்ம போட்டு இது ரெண்டு மீட் ஆகிற இடத்துல மேலே ஒரு நாட்டுங்க. இப்படி போட்டுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேலே போட்டோமில்லைங்க. இந்த சைடு ரெண்டு ஒயர், மூணு ஒயர், இந்த சைடு மூணு ஒயர் வரும். நம்ம கீழே இருக்கிறத அப்படியே வச்சு ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு இந்த ரெண்டு சைடு கொண்டு வந்துடலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க, விருப்பம் இருந்தால் போடலாங்க, இல்லைன்னா அப்படியே விடுறதுனால விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த கீழே இருந்த இந்த ஒரு ஒயர் வச்சு அப்படியே மேலே வரைக்கும் இங்கே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். இங்கேருந்து அதே மாதிரி இந்த சைடு வந்து இந்த ஒயர் வச்சு இங்கே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக போட்டு முடிச்சு மேலே இதோடு ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இப்படியே போடணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் அப்படியே ஒரே லைனாக வேணால் கூட முடிக்கிறதுனா முடிச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, நம்ம விருப்பம். இது அப்படியே தனியாக வச்சுக்குவோங்க. இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து இது மாதிரி ஃப்ளவர் செய்யலைங்க. இதே மாதிரி ஃப்ளவர்ன்ட்டு இல்லைங்க, உங்களுக்கு வேறு என்ன மாதிரி அழகாக ஃப்ளவர் செய்ய தெரியுமோ அது மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம வேஸ்டான ஒயர்லேயே செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இதுக்கு பாருங்கள், ஒரு இதுக்கு ஒரு ரெண்டரை அடி மூணு அடியில் சின்ன வேஸ்டான ஒயர் எடுத்துட்டுங்க. இந்த ஒயரை இப்படியே சுற்றிக்குவோங்க. சும்மா ஒரு ரெண்டு சுற்று இப்படி சுற்றிட்டுங்க, ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிட்டுங்க. சுற்றிட்டு இந்த ஒயரை வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடலாங்க. இது சும்மா பேசிக் மாடல் ஃப்ளவருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஃப்ளவர் வந்து இந்த ஒயர் வச்சு செய்யலாங்க. ஃப்ளவர் வாஷ் செய்யிருக்கேன். இதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு வந்துடலாங்க. இப்படி இந்த ஒயர் வச்சு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தாங்க. இப்படி சுற்றிட்டுங்க, இந்த சைடு இப்படி திருப்பிக்குவோங்க. இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி பின்னால் போகிற மாதிரி அப்படியே திருப்பிக்கலாங்க. திருப்பிட்டு இந்த ஒயர் பாருங்கள், இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி உள்ளே கொடுத்துடலாங்க. இந்த ஒயரை இந்த ஹோல்லையே இப்படி உள்ளே கொடுத்துட்டுங்க. பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த மாதிரி லூப் மாதிரி பள்ளமாக இருக்கிற பகுதி உள் சைடு இருக்கிற மாதிரி, இந்த மேடாக இருக்கிறது வெளி சைடு வர மாதிரி வச்சுட்டுங்க. இதை அப்படியே உள்ளே கொடுத்து எடுத்துடுறேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான வேலைங்க இது, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மேலே ஒரு நாட் மாதிரி வந்திருக்கலைங்க. இது இப்படிங்க, இதை வந்து இதே டைரெக்ஷனில் இப்படி திருப்புறேங்க. இதே டைரெக்ஷனில் இப்படி திருப்பி திரும்பவும் உள்ளே விட்டுறேங்க. திரும்ப உள்ளே விட்டுட்டு இப்போ பாருங்கள், மொதல் இருந்த மாதிரியே தான் பின்னால் இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரியே திரும்பவும் போடுறேங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாங்க. அதே மாதிரியே இப்படி எடுத்து இதுக்குள்ளே விட்டுறேங்க. விட்டுட்டு பாருங்கள், இதே இடத்துல இப்படியே திருப்பி கொண்டு வந்துடுறேங்க. புரிஞ்சுதுங்களா, இப்படி இருக்குதுங்க ஒயரு. இது இப்படியே திருப்பிடுறேங்க, இப்படியே திருப்பிட்டு திரும்ப அதே மாதிரியேங்க. நம்ம இதே மாதிரி ஆறு ஃப்ளீட் அல்லது அஞ்சு, எப்படி உங்களுக்கு உங்கள் விருப்பம் போல் எவ்வளோ வேணுமோ நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாங்க. இப்படியே செஞ்சுட்டு வரலாம். இப்படி வச்சுட்டுங்க, இது அப்படியே திருப்பிட்டோம். திருப்பி இந்த ஹோலில் உள்ளேயே விட்டுட்டு அவ்வளோதாங்க. இது அடுத்த நாட்டை நீ தொடங்குவோம். புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு?
பாருங்கள் இதே மாதிரி நாலு இப்போ போட்டுட்டோம் பாருங்கள், தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட். இப்போ கொஞ்சம் மேலே அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து இன்னொன்று போடுவோங்க, ஆறு வரைக்கும் போட்டுக்கலாங்க, அஞ்சு அல்லது ஆறு போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இப்படி போட்டுங்க, திரும்பவும் உள்ளே கொண்டு போயிடுறோம். அஞ்சு போட்டுங்க. இப்போ இந்த ஆறாவது போடையில் ஒரே ஒரு சிங்கிள் நாட் மட்டும் போட்டோம்னாலே போதுங்க, டபுள் போட தேவையில்லை. திரும்பவும் மேலே இப்படி கொண்டு வந்தோம்லங்க, இப்படி கொண்டு வர தேவையில்லைங்க. நீ ஏழு போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம், இல்லை இதோடவே இப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு பூ கிடச்சிருச்சு பாருங்கள். இல்லை இதோட இன்னும் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் பூ வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாருங்கள், மீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒயரை இதேவே கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு வேணாலும் நீங்கள் இதே மாதிரியே திரும்ப இன்னொரு ரவுண்டு கண்டினியூ பண்ணலாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை பின்னால் வந்துட்டு இங்கே முடிச்சு பாருங்கள், முடிச்ச இடத்துலேருந்து ஒரு ஒயர் சும்மா அப்படி சொருகி விட்டுக்கலாங்க. அது வேஸ்டான ஒயரவே வச்சு சொருகி விட்டுங்க, திரும்ப இது பண்ணிக்கலாங்க. இது எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல், உங்கள் விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரியே தொடருங்க, திரும்பவும் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்குங்க. இந்த சைஸ் இந்த மாதிரி பண்ணுறப்ப அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. தெரியுதுங்களா, இதே மாதிரி இது மேலே சுற்றிட்டு வரலாங்க. ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு வரைக்கும் கூட சுற்றலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் பூ வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இப்படி திருப்பிங்க, திரும்பவும் அதே மாதிரியே தான். இது வந்து வேஸ்ட்டான நம்ம தூக்கி போடக்கூடிய ஒயர், ரெண்டு அடி ஒன்றரை அடி ஒயரெல்லாம் வச்சு இது செய்ய முடியாதில்லைங்க. செய்யலாங்க, வேறு நிறைய கிராஃப்ட் இருக்குது, செய்ய முடியாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒயருக்கு வேறு பத்தாவது ஒயருக்கு ஜாயின் பண்ணுறக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இது மாதிரி செய்யலாங்க. தெரியுதுங்களா, இது மாதிரி நம்ம விருப்பம் போல் இதை பண்ணிகிட்டே வரலாங்க. இப்படி இது ஆப்ஷனல் தாங்க, இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை செய்யலாங்க. இதே மாதிரியே இப்படி தொடருங்க. முடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி கடைசியில் முடிக்கலையுமே இங்கே பண்ணமுலங்க, அதே மாதிரியே முடித்து ஸ்டாப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இது பாருங்கள், இது சின்ன சைஸில் இருக்குது, இது அதை காட்டில் இன்னொரு ரவுண்டு போட்டதுனால கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கோம் பழங்க, இது பார்த்துட்டோம்னா அன்னியூனாக போகிறதெல்லாம் வந்துட்டு நம்ம விருப்பம் போல் எங்கே வேணுமோ அப்படி தூக்கி விட்டுக்கலாங்க. இதையும் இது நம்ம க்ரீன்லேயே போட்டிருக்கிறதுனால இது பார்த்துட்டோம்னா ஒரு இலையோடைய இது கிடைக்குங்க. இது மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இந்த செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. எப்படின்னா உள்ளே இந்த இது இருக்குது பாருங்கள், இதில் அப்படியே சொருகி சொருகி விட்டுடலாங்க. நம்ம விருப்பமான மாதிரி இப்படியெல்லாம் சொருகி விட்டுடலாங்க பாருங்கள். நம்மளுக்கு அழகான ஒரு சின்ன பூங்கொத்து அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம டேபிளில் வச்சுக்கலாங்க அழகாக. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.